Welcome to our channel Classic Spicy Kitchen CSK. வணக்கம் கிளாசிக் ஸ்பைசி கிச்சனிலிருந்து அருணம். வாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்களாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. நாங்களும் இங்கே சேஃபாக இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கிளாசிக் ஸ்பைசி கிச்சனில் பேலியோ டைட் வெயிட்லாஸ் ப்ரோக்ராமில் டே 13 ரெசிபிஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனக்கு இன்றைக்கும் கொஞ்சம் கீரையெல்லாம் கிடச்சிச்சுங்க. அதனால் அந்த கீரை வச்சு ஒரு பொரியலும் சிறுகீரை கிடச்சிச்சு. இந்த சிறுகீரையை வச்சு பொரியலும் ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. அதையும் நம்ம இப்போ செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படின்னு பார்த்துடலாம். கீரை பொரியல் செய்கிறதுக்காக கடாயை சூடுபடுத்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கிட்டு கூடையே ஒரு 4 வரமிளகாயையும் கிள்ளி போட்டுக்கலாங்க. அது கூடையே பொடியை நறுக்கி வச்சுருக்கிற 1 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. கீரை பொரியலுக்கு எப்பயுமே நார்மலாக போடுறதை விட உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். கீரையிலே உப்பு டேஸ்ட் கொஞ்சம் இருக்கும். பாருங்கள், சிறுகீரையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிறுகீரை பொரியல் செய்கிறதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாதுங்க. இது கீரையிலேயே நிறைய தண்ணி விடும். பத்தலைன்னா வேணால் நம்ம பிறகு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. மூடி போட்டு அப்படியே 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கலாங்க. கீரையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. எனக்கு மேற்கொண்டு தண்ணி தேவைப்படலை. உங்களுக்கு கீரை வேகாத மாதிரி கொஞ்சம் தண்டு நிறையா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பூவை சேர்த்து கிளறி விட்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஜிஞ்சர் சிக்கன் செய்கிறதுக்காக 1 கிலோ சிக்கனை கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். அதை மேரினேட் பண்ணிக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடையே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்து கலக்கணுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான புளிப்பில்லான தயிர் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் சேர்த்துறப்ப சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க, உள்ள ஜூஸியாக இருக்கும். இதை ஒரு மூடி போட்டு 1/2 மணி நேரம் அப்படியே நம்ம வச்சிடலாம், ஊறட்டும். சிக்கன் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை சேர்த்துருக்குறேன். வெண்ணெய் உருகினதும் நான் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் 2 இன்ச் அளவுக்கான இஞ்சியை இப்படி நீல நீளமாக ஜூலியன்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம இந்த சிக்கனை சாப்பிட்றப்ப இந்த இஞ்சி வந்து வாய்க்கு கடிப்படுறப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குங்க. இஞ்சும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற 1 தக்காளியை இதில் சேர்த்துக்கலாங்க. இதையும் வதக்கிக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. இது கூட நம்ம மசாலா பொடிகளெல்லாம் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், மசாலா கரிஞ்சிடக்கூடாது. இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சிக்கன் நல்லா வதங்கட்டுங்க.
அதுக்காக இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதுக்குள்ள தண்ணியெல்லாம் நிறைய விட்டுருக்குது, சிக்கன்லேருந்து நிறைய தண்ணியெல்லாம் வெளியில் வந்திருக்குது. இதுக்கு கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடியை போட்டு மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் அப்படி மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெளியில் வந்து சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் கொத்தமல்லி இலையில தூவி 1 டீஸ்பூன் மிளகுத்தூளியும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் சூப்பரான ஜிஞ்சர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மதியத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம சாப்பிடலாம். இந்த டே 13ல ரொம்ப ரொம்ப எம்மியான சிக்கன் கிரேவியும் கீரை பொரியலும் நம்ம செஞ்சுருக்குறோம். இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. சூப்பராக இருக்குதுங்க. சிக்கன் அடிக்கடி செஞ்சாலும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக சிக்கன் செஞ்சிட்ருக்குறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குங்க. நைட்டு திரும்ப நம்ம என்ன செய்கிறோம், என்ன சாப்பிட்றோன்னு நைட் பார்க்கலாம். எக் பொடி மாஸ் அல்லது எக் புர்ஜி செய்யறதுக்காக கடாயை சூடுபடுத்திட்டு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அதில் ஒரு 6 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடையே 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு. இதெல்லாம் நான் 7 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு நல்லா வெள்ளைக்கரு மஞ்சள் கரு வெங்காயம் எல்லாம் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 1-2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமே வச்சுருங்க. ஆரம்பத்தில் ஓரத்தில் இருந்து நடுவில் எடுத்து எடுத்து விடுங்க. அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு ஆரம்பத்தில் பார்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கிறப்ப இப்படி கெட்டியாக வரும். அந்த ஸ்டேஜில் நல்லா வேகமாக அடித்து விட்டு கலக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுறப்ப எக் முர்ஜி சூப்பராக உதிரி உதிரியாக வரும். இந்த ஸ்டேஜில் கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் சூப்பராக பொடி மாஸ் பொடி பொடியாக வரும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நல்ல வாசனையாகவும் நல்ல காரசாரமாகவும் சூப்பராக இருக்குங்க இந்த பொடி மாஸ். அவ்வளோதான், எக் பொடி மாஸ் எக் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பராக ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் நமக்கு நைட் மீல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேலியோ டயட் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் டே 13ஓட ரெசிபீஸ்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி 13th டேயோட நைட் டின்னருக்கு நான் எக் புர்ஜி தான் செஞ்சுருக்கிறேன். எக் புர்ஜி எல்லாருமே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். நான் ஒவ்வொரு நாளும் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் நான் வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ரெசிபீஸ்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம எப்போல்லாம் வீடியோஸ் போகிறோன்னா அப்போல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம்.